உலகம் பல தீமைகளால் நிறைந்திருக்கிறது. ஒன்று, நம்முடைய தவறால் வரும் தீமை. நாம் நேர்மையாகவே இருந்தாலும் நம்மை சூழ்ந்திருக்கும் தீமைகள், இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை தீமையை நின்று ரட்சித்து காப்பாற்ற முடியும். அவ்வாறு தீமை நின்று நாம் ரட்சிக்கப்படும் போது மட்டுமே கடவுளின் பரம ராஜ்யத்தை நாம் அடைய முடியும். எனவேதான் கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்த ஜபத்திலும் எங்களை தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும் என்று நாம் அவரை வேண்டிக் கொள்ள நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். எனவே நாம் நம்மை சுற்றி நிற்கும் தீமையை நின்று நம்மை ரட்சித்துக் கொள்ள கர்த்தரிடம் அன்றாடுவோம். எல்லா தீமையை நின்றும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து அவருடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாதாக. ஆமென். சின்ன சின்ன ஆசைகள் நீர் பார்ப்பதில், ஏக்கங்கள் நீர் தீர்ப்பதில்.